ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெட்ராஸ் உயர்நீதிமன்றத்திலேருந்து ஓட்டுநர் மற்றும் தோட்ட பராமரிப்புக்காக. இதில் ஓட்டுநர் பார்த்திங்கன்னா டென்த்து முடிச்சிருக்கணும், ஆஸ் யூஷுவல் ப்ரையாரிட்டி கொடுத்துருக்காங்க, அதை நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுக்குறேன், பார்த்துக்குங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா டென்த்து இதில் தான், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி இதில் வந்து மாற்றுத்திறனாளி முன்னாள் இவங்களுக்கெலாம் வந்து எந்த ஒரு சலுகையும் அளிக்கப்படவில்லை. ஸோ டிரைவருக்கான எக்ஸாமினேஷன் கொடுப்பாங்க, ஸோ அதில் நீங்கள் வந்து பாஸ் ஆனீங்கன்னா நீங்கள் அதில் வந்து முழு தகுதி. எழுத்து தேர்வு அப்ஜெக்டிவ் டைப் தான், டென்த்து குவாலிஃபிகேஷனில் தான் எடுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம பார்த்திங்கன்னா செய்முறை தேர்வு, உங்களுக்கு வண்டி கொடுத்து அதை ஓட்ட சொல்லி அது மாதிரி உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். ஸோ அதுக்கு என்னென்ன தேர்வு என்ன எல்லாமே கொடுத்துருக்காங்க, ஸோ பார்த்துக்குங்க. அடுத்து நம்ம ரெண்டாவது வேலை பார்த்தோம்னா தோட்ட வேலை. இதுக்கு ரெண்டுக்குமே லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா 25/6/2019 தான். இதில் நீங்கள் எப்படின்னா ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும். அதேமாதிரி பார்த்திங்கன்னா தோட்ட பணியாளருக்காரருக்கு 24 வேகன்சி இருக்குது. இதில் நீங்கள் மினிமம் படிக்க எழுத தெரிஞ்சால் போதும். ஸோ இது எப்படின்னா தோட்டத்தில் வந்து தோட்ட வேலைகள் சம்மந்தப்பட்டது, மரம் நடுறது, ஸோ கிளைகள் களைகள்லாம் வெட்டி எடுக்கிறது, இது மாதிரி ஸோ தோட்ட சம்மந்தப்பட்ட வேலை தெரிஞ்சிருக்கேன், அதுக்காக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஒவ்வொரு கேட்டகரிக்கும் தனித்தனியாக கொடுத்துருக்காங்க, அதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்குங்க. இதுவும் பார்த்திங்கன்னா அப்ஜெக்டிவ் டைப்பு எக்ஸாமினேஷன் இருக்குது, அதுக்கு 8ஆம் வகுப்பு பாடத்தில் தான் அது கேட்கப்படும், பொது கேள்வி இதுக்கு. ஸோ செக் பண்ணி நீங்கள் பார்த்துங்க, நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துங்க ஒவ்வொரு இதுக்கும் என்னென்ன இது இருக்குதுன்னு. காலி பண்ணிக்கலாம், ப்ரியாரிட்டிக்கு முன்னுரிமை இருக்கா இல்லையான்னு பார்த்துக்குங்க. இதுக்கும் செய்முறை தேர்வு இருக்குது. இது செய்முறை எப்படின்னா மண்ணை கொத்துறது, அது ஒரு பிடி பூச்சியை கொடுத்து பூக்கள் செடிகளை கொடுத்து நட சொல்லுவாங்க. பூச்சிலாம் அதுக்கு மருந்து தெளிக்கிறது, உரமிடுதல், தோட்டக்கருவி அதெல்லாம் கையாளுதல், பூச்செண்டு தயாரித்தல், களப்பு உரங்களை பயன்படுத்தி நாற்றுங்கள் நடுதல், பூச்செடிகளை பதியும்பொழுதல், கத்திரிக்காய் கத்திரித்தல், தாவர அரும்புதல், ஒட்டுதல், இப்படி அந்த தோட்ட சம்மந்தமான எல்லாமே, பூஞ்சை கொல்லிகள் அழித்தல், இது மாதிரி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கணும், அதை பற்றி தான் கொடுத்துருக்காங்க. இதை பார்த்திங்கன்னா அப்புறம் வாய்மொழி தேர்வு மதிப்பெண் 10, கேள்வி கேட்பாங்க, நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி பதில் சொல்லணும். ஸோ இது மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்ஷனில் லிங்க்கு கொடுத்துருக்கேன், நீங்கள் ஃபுல்லாக செக் பண்ணி பார்த்துட்டு இது ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க முடியும், அந்த லிங்க்கும் கொடுக்குறீங்க கீழே, நீங்கள் அதில் போய் செக் பண்ணி பார்த்துட்டு அப்ளை பண்ணணும் இருப்பிருக்கிறவங்க அப்ளை பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மை ஜாப்ஸ் சேனல் பிடிச்சிருந்தா அவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கிடைக்கும். அடுத்தடுத்து கோர்ட்டு ஜாப் வந்துக்கிட்டே இருக்குது, ஸோ அதை பற்றி நான் வீடியோ போட போகிறேன், பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ்.